Hi friends, welcome to SS Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் நாலு வகையான ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம பீட்டர் இல்லை ஐஸ்கிரீம் மேக்கர் இப்படி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நான் இந்த ஐஸ்கிரீமை வீட்லேயே செஞ்சாலும் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொருள் என்னங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 35% ஹெவி விப்பிங் க்ரீம் கடைகளில் கிடைக்குது. நான் 1 லிட்டர் வாங்கி நாலாக பிரித்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 250 ml எடுத்திருக்கேன். இது கூட 125 g சுகர் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். நான் நம்ம சுகர் பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார், நம்ம சாதாரணமாக ஏதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்ன்ஃப்ளார். இதுதான் அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடிய பொருள். ஸோ இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு மாம்பழம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் அந்த சுகர் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்லைட்டாக விட்டு விட்டு ஒரு 4-5 தடவை ஓட்டி எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம இந்த மாம்பழத்தை வந்து அதில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்குது. அதே சமயம் நல்லா அந்த ஸ்பூனை விட்டு விழாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு அந்த க்ரீம் ஐஸ்கிரீமோட அந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர் மாம்பழம் ஃப்ளேவர் வேணும். அதுக்காக நம்ம அந்த மாம்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 2 டைம்ஸ் விட்டு விட்டு அடித்தா போதும், ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா அந்த க்ரீமியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து மினிமமாக 8-10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 வீக் வரை எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது வெனிலா ஐஸ்கிரீம். வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே அளவு தான், 250 ml விப்பிங் க்ரீம், 125 g சுகர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், வெனிலா எசன்ஸ் இதுக்கு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும், 250 ml 125 g அப்படிங்கிறது. இல்லை உங்கள்கிட்ட இந்த மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் வந்து அந்த ஹெவி மில்க் எடுக்கிறீங்களோ, விப்பிங் க்ரீம் மில்க் எடுக்கிறீங்களோ, அந்த அதே கப்பில் பாதிக்கு சுகர் எடுத்துக்கோங்க. வெறும் சீனி தான். நான் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 1 தடவை சுகர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 தடவை சுகர் யூஸ் பண்ணுறேன். மாற்றி யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கூட வந்து இந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு அது கூட வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து அடிக்கும்போது அந்த ஜாரோட மூடியில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு கையை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடிங்க. இப்போ நமக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படி. இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 10 ஸ்ட்ராபெரி எடுத்து நான் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை அப்படியே நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்ச மாதிரி இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். ஆனால் நான் இப்போ வந்து வேறு ஒரு மாடலில் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ராபெரியை வந்து ஒரு சிரப் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். இது மாதிரி செய்கிறப்ப நமக்கு அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது போல் கெட்டுப்போகாமே இருக்கும். இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அது கூட இந்த அரைச்ச ஸ்ட்ராபெரியை போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஜாம் மாதிரி ஒரு மாதிரி சிறப்பாக கிடைக்கும் நமக்கு. அந்த ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியதில்லை, இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அந்த டெக்ஸ்சரே நல்லாயிருக்கும், அந்த கிளாஸியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் போட்டதும் இப்போ வந்து அந்த சுகரோட சேர்ந்து அந்த ஸ்ட்ராபெரியோட ஜாம் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது, ஸ்ட்ராபெரி சிரப். இந்த ஸ்ட்ராபெரி சிரப் வந்து ஆறணும், நல்லா கம்ப்ளீட்டாக அது கூல் ஆயிடணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த க்ரீமில் சேர்க்குறப்போ மாதிரி ஆயிரும்.
ஸோ அது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு சேம் அதே மாதிரியே 250 ml மில்க், 125 கிராம் சுகர் சேர்த்து, சோளமாவு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை நம்ம வந்து க்ரீம் செஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலை, ஏன்னா இது நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறோம், ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்துக்க போகிறேன். நம்ம அரைச்ச ஸ்ட்ராபெரியை அப்படியும் சேர்த்துக்கலாம். இன்னும் இது போல் செஞ்சு சேர்க்குறப்ப இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து திரும்ப நம்ம ஒரே அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நமக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் அந்த மிதம் உள்ள அந்த ஸ்ட்ராபெரி சிரப்போட அந்த இதை வந்து எடுத்து லைட்டாக சும்மா இது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு, இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்ததை பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கோகோ பவுடர் தேவை. இப்போ வந்து அதே 250 ml ஹெவி க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அது கூட 125 கிராம் சுகர், அது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மலாக உள்ள ஐஸ்கிரீமோட சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம சுகர் சேர்க்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட்டோட கசப்பு சுவை வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அது கூட கோகோ பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் போதும். உங்களுக்கு அந்த கோகோ பவுடர் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சாக்லேட் பார் மாதிரி இது இருந்துச்சுன்னா மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த பவுடர் வந்து அந்த மூடியெல்லாம் அடிச்சிடும் நம்ம மிக்சியில் போட்டுறப்ப. ஸோ அதை நைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சுகர் தேவை, இது கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னொரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துட்டேன்னா. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் வந்து ஜஸ்ட் பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் ஒரு சாக்லேட் பார் எடுத்து அதை வந்து சும்மா கத்தி வச்சு சின்ன சின்னதாக ஸ்க்ராட்ச் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி இதை நாம் ஃப்ரீசரில் 8-10 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு, எல்லா ஐஸ்கிரீமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வீட்டிலையே 4 விதமான ஐஸ்கிரீம் சூப்பராக செஞ்சாச்சு. மேங்கோ, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், இப்படி வேறு ஏதோ ஃப்ளேவர் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து சாப்பிட்டோன்னா கரெக்டான இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எடுக்கலாம். இப்போது இது மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் நம்ம ஸ்கூப் எடுக்கும்போதே நமக்கு அதோட அந்த டெக்ஸ்சர் தெரியும். ஸோ வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மாம்பழத்தோட சுவை அந்த நல்ல டேஸ்ட் தெரியுது இதில். ஸோ வந்து இப்போ அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம அந்த விப்பிங் க்ரீம் வாங்குறப்போ, இப்போல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது இந்த க்ரீம், அந்த ஹெவி மில்க்கு, அதாவது இந்த விப்பிங் க்ரீம்ங்கிறது. இதனை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக உள்ளதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு 200 ml வந்து 200 கிராம் விப்பிங் க்ரீம் வந்து எவ்வளோ விலையோ, அதை விட இந்த 1 லிட்டர் பார்த்திங்கன்னா அதில் விட டபுள், அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வாங்குறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப வந்து காஸ்ட்லியானதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. இப்போ நான் வாங்கினதே வந்து ஒரு நார்மலான விலை தான். இந்த 1 லிட்டர் விப்பிங் க்ரீமோட விலையே பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பாலோட விலை தான். ஸோ அதனால் அது ரொம்ப காஸ்ட்லின்னா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, ஒரு சில கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ப்ரொமோஷன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த சீஸ் பட்டர் இந்த மாதிரி க்ரீம் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.